ஆசீர்வாதம் என்றால் என்ன, உண்மையான ஆசீர்வாதம் என்றால் என்ன என்பதைத்தான் நாம் வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம். ஆசீர்வாதமான செய்திகளுக்கு குறைவில்லை. நீங்கள் பல இடங்களிலே, பல மீட்டிங்ஸில், டிவி சேனல்ஸில் எல்லாமே நீங்கள் கேட்டிருப்பீங்க. நீங்கள் வாளாகாமல் தலையாவாய், அப்புறம் கீழாகாமல் மேலாவாய், அப்புறமா நீ இடதுபுறமும் வலதுபுறம் இடம் கொண்டு பெருகுவாய், நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய், அதுக்கப்புறம் நீ போகிற இடம்லாம் நெய்யா புளியும் வலிக்கு விழாமல் பார்த்துக்க, பயங்கரமாக நீ இருப்ப, எங்கே பார்த்தாலும் நீ நல்லா. இப்படி பல செய்திகளை நாம் பல இடங்களிலே நாம் கேட்டிருக்கிறோம். உண்மையான ஆசீர்வாதம் என்றால் என்ன என்பதைத்தான் நாம் இன்றைக்கு வேத வசனத்தை வைத்து நாம் பார்க்க போகிறோம். பொதுவாக ஒருத்தர் ஆசீர்வாதமாக இருக்கார் அப்படின்னா அவர்கிட்ட என்ன இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க பிரதர்? பொதுவாக ஒருத்தர் ஆசீர்வாதமாக இருக்கார்ப்பா அப்படின்னா ஏதோ இருக்குல்ல, அது என்னதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இட்ஸ் வெரி குட், கரெக்ட். என்ன இருக்கு? பணம். பணம் இருந்தால், நிறையா பணம் இருந்தால் அவங்க ஆசீர்வாதமாக இருக்காங்க. அதிகமான பணமோ நகையோ இல்லை நிலங்களோ சொத்து பத்தோ இருந்தால் அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் சரவணா ஸ்டோர்ஸ் ஆசீர்வச்சது யாரு? அதான ஆசீர்வாதம் சொல்றோம் நம்ம, பயங்கரமான பணம் அதிகம். அப்போ அம்பானியை ஆசீர்வதித்தது யார்? ஆண்டவரா? அம்பானிக்கு ஆண்டவரை தெரியுமா? தெரியாது. தெரியாதவங்களை எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு? நியாயமா குழப்பறானே. தன்னுடைய பிள்ளை இல்லாதவங்களை எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு? அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம திங்கிங்கில் தான் ஏதோ பிரச்சனை இருக்குது. என்னது, அதிகமான பணம் என்றால் ஆசீர்வாதம் என்று தவறாக நாம் நினைத்து விட்டோம். உண்மை அது அல்ல. அதிகமான பணமோ நகையோ சொத்து பத்தோ மிகச்சிறந்த நல்ல உடல்நிலை கூட ஆசீர்வாதம் என்று சொல்ல முடியாது. ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைங்க எத்தனையோ பேர் நல்ல உடல்நிலையில் இல்லையே. யோசிச்சு பார்த்தீங்களா? ஆண்டவருடைய எவ்வளவோ நல்ல ரொம்ப விசுவாச ஜாம்பவான்கள் எத்தனையோ பேர் எவ்வளவோ உடல்நிலை குறைவால் கஷ்டப்படுறாங்களே சின்ன வயசுலையே. அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவங்க மேலே இல்லையா? அப்படி கிடையாது. இன்னைக்கு உண்மையான ஆசீர்வாதம் என்றால் என்ன என்பதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். ரியல் பிளெஸ்ஸிங். ஓகே, பிளெஸ்ஸிங் அப்படின்ற வார்த்தைக்கு கிரீக்கில் வந்து மக்காரியாஸ் அப்படின்னு, மக்காரியாஸ் அப்படின்னா ஆசீர்வதிக்கப்பட்ட, பாக்கியம் பெற்ற, மற்றவர்கள் பொறாமை கொடக்கூடிய அளவுக்கு பாக்கியம் பெற்ற. ஆனால் இவைகள் எல்லாம் ஆண்டவரிடத்திலிருந்து வந்தால் மட்டுமே அப்படின்னு ஒரு வசம் அப்படின்னு, அதுதான் விளக்கம் பிளெஸ்ஸிங். ஸோ பணமாக இருந்தாலும் சொத்து பத்தாக இருந்தாலும் உடல்நிலையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் கர்த்தரிடத்திலிருந்து வர வேண்டும். அப்போ தான் அது உண்மையான பிளெஸ்ஸிங் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது அன்பிலீவர் கதை. ஓகே, அன்பிலீவருக்கு வந்து அப்போ எப்படி அவங்கெல்லாம் இவ்வளோ பணக்காரர்களாக செல்வந்தர்களாக இருக்கிறார்கள்? ஏன்னா ஆண்டவர் பட்சபாதம் பார்க்குற தேவன் கிடையாது. அவர் என்ன பண்ணிட்டாரு? நல்லோர் மேலேயும் தீயோர் மேலேயும் என்ன பண்ணிட்டாரு? மலையை பொழிஞ்சிட்டார். எப்பா, நீ நல்லவனாக இருந்தாலும் சரி கெட்டவனாக இருந்தாலும் சரி, காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு இப்படி நெளிச்சு கொடுத்தனா சூரியன் உதிக்கும், உன் முகத்திலே உதிக்கும். ஏன்னா நான் அந்த மாதிரியான ஒரு கடவுள். யாராக இருந்தாலும் கடுமையாக உழைத்தால், மேனேஜ்மெண்ட் பிரின்சிபிள்ஸில் கரெக்டாக ஃபிட் பண்ணால், இல்லைனா ஒழுங்காக ஜிம்முக்கு போனால் ஃபிட்டாக இருப்பாங்க. ஆண்டவரே இல்லைன்னு சொல்கிறவங்க கூட ஒழுங்காக உழைச்சான்னா நிச்சயமாக மேலே வருவான். இது ஆண்டவருடைய இயற்கையில் வச்சிருக்கிற சில விதிமுறைகள். இப்படிலாம் என்ன, நீ ஒழுங்காக சாப்பிட்டு நல்லா ஜிம்முக்கு போனனா கண்டிப்பாக ஃபிட்டாக இருப்பீங்க என்பது கர்த்தர் நியமித்திருக்கிற நியதி. இதையும் ஆசீர்வாதத்தையும் குழப்பிக்கொள்ளக்கூடாது. அதுதான் நான் சொல்கிறேன். சரி பிரதர், ஓகே, இது அன்பிலீவர் கதை. ஆனால் பிலீவர்ஸ்லேயே சிலர் மிகுந்த செல்வந்தர்களாகவும் சிலர் ரொம்ப சாதாரணமாகவும் இருக்கிறாங்களே, இதை எப்படி நம்ம புரியலையே? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நான் நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன், என்னடா இது. இப்போ ரெண்டு விசுவாசிங்க இருக்கிறாங்க. ஓகே, ஒருத்தர் ரெண்டு பேருமே கர்த்தருக்கு பிரியமாக நடக்கிறாங்க. ஓகே, ரெண்டு பேருமே வேதம் வாசித்து ஜெபம் பண்ணி ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறாங்க. ரெண்டு பேருமே பரிசுத்தமாக ஜீவிக்கிறாங்க. ஆனால் ஒருத்தர் அதிகமான செல்வந்தராக இருக்கிறார், ஒருத்தர் ரொம்ப சாதாரணமாக இருக்கிறார். அப்போது இந்த சாதாரணமாக இருக்கிறான் பாருங்கள்,
அவனுக்கு அவனை அறியாமலேயே ஒரு எண்ணம் வரும். என்ன அறியாமலேயே எனக்கு ஒரு எண்ணம் என்னன்னா, என்னடா இது, நம்மளும் அவரும் ஒன்னாதான கர்த்தருக்கு பிரியமா நடக்கிறோம், ஒரே மாதிரி இருக்கிறோம், ஆனா அவர்கிட்ட அதிகமாக செல்வம் இருக்கிறது, என்கிட்ட ரொம்ப கம்மியா இருக்க, ஏன் அப்படின்ற எண்ணம் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வருது. உங்களுக்கு வருதோ இல்லையோ, எனக்கு யோசனை வருது. நல்லா கவனிங்க, ஆண்டவர் ஒருத்தருக்கு அதிகமாக செல்வத்தை கொடுத்தால் அதை வச்சு நீ ஆடம்பரமாக வாழ்ந்து ஜாலியாக இருன்றதுக்காக ஒருத்தனுக்கு ஆண்டவர் செல்வத்தை கொடுப்பதில்லை. ஓகே, அவங்களுக்கு கொடுத்த காசில், பணத்தில், செல்வத்தில், அந்தஸ்தில், இன்ஃப்ளூயன்ஸில் அவர்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்தை வளர்க்க வேண்டும். எனக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்ச பணத்திலே நான் உண்மையாக இருந்து இதிலே நான் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும், அவ்வளவுதான். கம்பேர் பண்ணக்கூடாது. ஓகே, இதுதான் நம்ம கிறிஸ்டியன்ஸில் இதுதான் பிரச்சனை. அவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க ஆண்டவரே, அதே போல் அப்படி சொல்லாதீங்க. அவங்களுடைய நோக்கம், அவங்களுக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற நோக்கம் வேற. அது மட்டுமல்ல, பலரிடத்தில் ஆண்டவர் ஏன் அதிகமான பணம் கொடுக்கறது இல்லை தெரியுமா, ஏன்னா யூஸ் பண்ண தெரியாது. சில பேர்கிட்ட ஆண்டவர் 500 கோடி கொடுத்தோம், ஏன்னா அவங்களுக்கு தெரியும், பிளான் பண்ணுவோம், ஓகே இத்தனை கோடி நம்ம மிஷன்ஸுக்கு யூஸ் பண்ணலாம், இத்தனை கோடி சர்ச்சஸ் பில்ட் பண்ணலாம், இத்தனை கோடி இது பண்ணலாம், எஜுகேஷன் பண்ணலாம், இவ்வளோ இந்த பெரிய இந்த மிகப்பெரிய ஏரியாவை கர்த்தருக்காக ஆயத்தப்படுத்துறதுக்காக கர்த்தர் அவங்கள கொடுத்து வச்சிருப்பார். ஓகே, ஆனால் நம்மக்கிட்ட ஆண்டவர் திடீர்னு ஒரு 100 கோடி என்கிட்ட கொடுத்துட்டேன், நான் ஹார்ட் அட்டாக் வந்து பொட்டுன்னு போயிடுவேன் நான், 100 கோடியா, அவ்வளோதான். அதனால் கர்த்தர் என்ன பண்ணும், எப்போ உனக்கு தேவையில்லை, உனக்கு இப்போதைக்கு நான் 10,000 ரூபாய் கொடுக்குறேன், இதை வச்சு நீ குடும்பத்தை பார்த்துக்க, வீட்டை பார்த்துக்க, ஃபீஸை கட்டு, கொஞ்சம் உங்கள் லோக்கல் ஊழியம் இருக்கு பார், அதை நீ தாங்க, போதும், அது போதும். ஓகே, அதனால் மற்றவர்களை பார்த்து நீங்கள் சூடு போட்டு கொள்ளாதீர்கள், அவங்கள மாதிரியே நம்ம இருக்கணும். இல்லை பிரதர், வசனம் இருக்குது பழைய ஏற்பாட்டில், பயங்கரமான வசனம்லாம் இருக்குது, உங்களுக்கு தெரியாது பிரதர், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தருவோம். அது பக்கத்துலேயே இன்னொரு வசனம் இருக்குது, படிச்சிங்களா, அதனோட அவர் வேதனையை கூட்டார். பயங்கரமாக 100 கோடி பயங்கரமாக வச்சுக்கிட்டு எனி டைம் ஹார்ட் அட்டாக்லாம், அது பிரயோஜனம் இல்லை, வேதனையை கூட்டார் அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால் அந்த வசனத்தை நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. இல்லை பார்த்து, ஆபிரகாம் பயங்கரமான பணக்காரனாக தானே, யாக்கோபு பயங்கரமான பணக்காரன் தான், வேறு யார் பணக்காரங்க பழைய ஏற்பாட்டில் சொல்லுங்கள், யோபு வெரி குட், இந்த பக்கம் யாரு, எசபேலா, சாலமோ, எசபேல் கூட ஆக்சுவலாக பணக்காரி தான், ஆனால் ஆண்டவருடைய பிள்ளை இல்லை. சாலமோ, டேவிட் கூட ஓரளவுக்கு நல்ல வசதியாக தான் இருந்தார், யாக்கோபு இருந்தார், அந்த 3 பேரை கூப்பிட்டுருவீங்களே எல்லா ஆராதனையிலும், யார் அவங்க, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இவங்களாம் பயங்கரமான பணக்காரங்களா இருந்தால் அதுக்கு என்ன சொல்கிறீங்க, நாங்கள் ஆபிரகாம் ஆசீர்வதிச்சது போல் என்னையும் ஆசீர்வதிங்க நாங்கள் கேட்குறோம், இதில் என்ன தப்பு இருக்கு. நமக்கு நல்ல உதாரணம் ஆபிரகாமா, இயேசு கிறிஸ்துவா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தப்போ மிகப்பெரிய பணக்காரராக இருந்தாரா, இல்லாட்டி ரொம்ப சாதாரணமாக இருந்தாரா, அஜிஜோ மாட்டிக்கிட்டேனே என்னடா பண்ணுறது. நமக்கு நல்ல உதாரணம் யாரு, இயேசு கிறிஸ்து. அன்பானவர்களே, அவர் நமக்காக என்ன ஆனாரா, தரித்திரரானார் அப்படின்னு நம்ம வாசிக்கணும். அவர் மிகப்பெரிய பணக்காரனாகவோ செல்வந்தனாகவோ லக்ஸரியஸ் லைஃப்பில் அவர் வாழவே இல்லை. இன்ஃபேக்ட் அவர் பின்னாடி வராங்க, வந்துட்டு பாஸ் எங்கே பாஸ் தங்குறீங்க நீங்கள், ஹடப்பாவி, நரிகளுக்கு குழிகளும் பறவைகளுக்கு கூடு இருக்குடா, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லடே, நானே பரதேசி மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கேன், ஏன் பின்னாடியாக வர, இப்படி தான் சொன்னார் அவர், எனக்கே ஒன்றும் இல்லை. அப்பேற்பட்ட ஐஸ்வர்யம் நிறைந்த தேவன் இந்த உலகத்துக்கு வரும்போது ஒன்றுமே இல்லாமல் வந்துட்டு, ஏ கொஞ்ச நாள் போயா இதில் போய் என்னத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி சாதாரணமாக வாழ்ந்துட்டு அவர் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்பது நம்ம எல்லாருமே வேத வசனத்தில் வாசிக்கிறோம். நமக்கு நல்ல உதாரணம் யார் தெரியுமா, இயேசு கிறிஸ்து. அன்பான தேவ ஜனமே, முக்கியமாக வாலிப பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, நம்ம கவனிங்க, அதிகமான பணம் என்றால் அதிகமான ஆசீர்வாதம் என்று தவறாக கணக்கு போட்டு விடாதீர்கள் ப்ளீஸ். ஓகே, டோன்ட் ஈக்வேட் மணி வித் பிளெஸ்ஸிங், இட்ஸ் நாட் அட் ஆல் லைக் தட். ஓகே, ஆண்டவர் பணத்தை கொடுக்குறாரு, நிறைய பேர் கொடுக்குறாரு, ஆனால் அது ஒரு நோக்கத்துக்காக. இஃப் காட் கிவ்ஸ் யூ மணி,
டோன்ட் ஷோ இட் இன் லிவிங், ஷோ இட் இன் கிவ்விங். ஓகே, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக கர்த்தருடைய ராஜ்யத்தை எப்படி கட்டலாம், அதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டுமே தவிர வசதியான பயங்கரமான லக்ஸரியில் நம்ம புரளக்கூடாது. ஏன்னா ஒருவேளை நம்மளை சுற்றி இருக்கிற 150 கோடி ஜனங்களும் லக்ஸரியில் இருந்தால் பரவாயில்ல, எல்லாம் அம்பிட்டு போல பிச்சைக்கார போயிடுவேன். நம்ம நாட்டில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறான். அவன் முன்னாடி நம்ம மட்டும் வேற லெவலில் இருந்தால் நம்மகிட்ட அவன் நெருங்கவே முடியாது, அவன் நம்மகிட்ட நெருங்கவே முடியாது, நம்ம அவனுக்கு போய் சத்தியத்தை சொல்லவே முடியாது. ஓகே, அதனால தான் வசனம் என்ன சொல்லுது, ஆண்டவர் உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திப்பார். ஓகே, நீடை சந்திப்பார், வாண்ட்டை சந்திக்க மாட்டார். அதில் மிகவும் ஜாக்கிரதையாக இருங்கள். ஓகே, இன்னும் நம்ம செய்திக்குள்ளேயே போகல, இப்போ தான் இன்ட்ரடக்ஷனில் இருக்கிறோம். உண்மையான ஆசீர்வாதம் என்றால் என்ன, எப்படி நம்ம பாக்கியமாக இருக்கிறது, ஒருத்தர் எப்போ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் வசனத்திலிருந்து பார்க்க போகிறோம். யார் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, யார் பாக்கியவான் என்பதை வசனத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு 5:3 ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க மட்டும்தான் சான்ஸ் கொடுக்கலாம் சின்ன பசங்களுக்கு, அதுக்காக ப்ளீஸ். ஆ, வெரி குட், யார் படிச்சது, வெரி குட். ஓகே, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், வெரி குட். ஆவியில் எளிமை உள்ளதுன்னா, ஆவியில் எளிமைனா என்ன, செகண்ட் ரோ, நான் கொஞ்சம் கீழே இறங்கலாமா, ஃபர்ஸ்ட் இறங்க. ஓ ஓகே 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 ஓகே, என்னை கட்டுப்படுத்திட்டாங்க. ஆவியில் எளிமை என்றால் என்ன, தேர்ட் ரோ, சிஸ்டர், பிரதர், சரி உங்களுக்கு நான் ஒரு க்ளூ கொடுக்குறேன். ஓகே, சாதாரண எளிமை அப்படின்னா என்ன, இல்லை அவங்க கிட்ட சாதாரணமாக இப்பா ஒன்றுமே எளிமை எளிமையானவங்கப்பா, பணம் இல்லை. ஓகே, ஆவியில் எளிமை அப்படின்னா என்ன, இல்லை அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள், ஆவி இல்லை, அதாவது ஆவிக்குரிய பஞ்சம், ஸ்பிரிச்சுவல் ஃபேமின், பாவர்ட்டி. அப்படின்னா ஆவியில் பஞ்சம், ஆவியில் எளிமை உள்ளவர்கள்னா என்ன அர்த்தம், எப்போ அப்பேற்பட்ட பரிசுத்தம் நிறைந்த ஆண்டவருக்கு முன்னாடி நான் ஒன்றுமே இல்லை, என் படிப்போ, என் அந்தஸ்தோ, என் சொத்து பத்தோ, என் ஜாதியோ, என்னுடைய என்னவாக இருந்தாலும் சரி, அவருக்கு முன்னாடி நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஆவியில் எளிமை அது இருந்ததுன்னா நீங்கள் பாக்கியவான். அதுதான் ஆசீர்வாதத்துக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. என்ன தெரியுமா, உங்களை நீங்களே தாழ்த்தி எம்பெருமானே இயேசுவே உமக்கு முன்னாடி நான் ஒன்றும் இல்லை. வசனம் என்ன சொல்கிறது, நம்முடைய சுயநீதி எல்லாம் அவருக்கு முன்பாக எப்படி இருக்கான், அழுக்கான கந்தையாக இருக்கிறது. இது ஆக்சுவல் ஒரிஜினல் ஹீப்ரூவில் என்ன அர்த்தம்னா, நம்முடைய நீதி எல்லாம் அவருக்கு முன்பாக நாத்தம் எடுக்கிற துணி போல இருக்கிறது, அதுதான் ஆக்சுவல் மீனிங். இங்கே தமிழ் பைபிளில் கொஞ்சம் டீசெண்டாக அப்படி முடிச்சிட்டாங்க, அழுக்கான கந்தை அப்படின்னு. ஆனால் ஒரிஜினல் மீனிங் வந்து நம்முடைய நீதி அவருக்கு முன்பாக படுக்கேவலமாக இருக்கான். என்னுடைய பரிசுத்தம், என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் எல்லாம் ட்ரை பண்ணுறேன்ல, நான் அவருக்கு பிரியமாக நடக்குது, அது அவருக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை. நான் 4 பேருக்கு சாப்பாடு போடலாம், 10 பேரை படிக்க வைக்கலாம், நான் நல்லா படிச்சிருக்கலாம், ஆனாலும் அது அவருக்கு முன்பாக ஒன்றும் இல்லை. அதுதான் ஆவியில் எளிமை. முதல்ல நம்ம கர்த்தர்கிட்ட வரும்போது நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணுமா, உங்களை தாழ்த்தி ஒன்றும் இல்லைன்னா அப்படின்னு நீங்கள் வரணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், பல ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் இந்த சினிமாவில் முயற்சி செய்து கொண்டிருந்தேன் பாடுறதுக்கு. அப்போது இந்த இசையமைப்பாளர் இருப்பாங்க, அவங்க கிட்ட போயிட்டு நாங்கள் இப்படியே இப்படிதான் வேற இப்படியே நிற்போம், எங்க மேல உங்க பார்வை படாதா, எங்களை பார்க்க மாட்டீங்களா, ஒரு பார்வை. அவர் வந்து இப்படி இப்படி பார்த்துட்டு, சரி வா உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், அழகாக போயிட்டு நம்ம மிகப்பெரிய ஸ்டார் ஆகிடலாம், அவ்வளோதான். ஆனால் அந்த ஒரு பார்வைக்காக நாங்கள் எல்லாம் அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதே சமயத்தில் தான் இந்த பஜாஜ் சப்தஸ்வரங்கள் கேட்டிருக்கீங்களா, யாராவது, யாருமே கேட்டது இல்லையா, பிரதர் நாங்கள் டிவி பார்க்க மாட்டோம், என்ன நீங்கள் சொல்லுங்க.
ஒருவேளை பார்த்துருப்பீங்க, ஒரு ஒரு 20 இயர்ஸ் ஆயிடுச்சு அந்த ப்ரோக்ராம் வந்து. பஜாஜ் சப்தஸ்வரங்கள் இல்லைனா கோல்கேட்டு சப்தஸ்வரங்கள்னு வரும், பயங்கரமாக பாட்டு அந்த பாட்டு போட்டியிலலாம் நான் பங்கெடுத்துருக்கிறேன். பங்கெடுத்து அதில் கொஞ்சம் ப்ரைஸ்லாம் வின் பண்ணியிருக்கிறேன்னா. ஸோ இந்த இசையமைப்பாளர்கிட்ட போகும்போது நான், சார் நான் இதில் போய் ப்ரைஸ் வாங்கிட்டேன், இங்கே பாருங்கள் என் ஃபஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் ஓரமாக உட்காருன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக, சார் நீங்கள் ஜஸ்ட் ஒரு பார்வை என்னை பார்த்தீங்கன்னா போதும் சார், நான் சூப்பராக பாடுவேன் சார் அப்படின்னா, சரி வா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சாதாரண மனுஷனை இன்னொரு ஒரு சாதாரண சக மனுஷனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும்போது என்ன எதிர்பார்க்குறான்? தாழ்மை. முதல்ல அடங்கு, அடங்கி வா அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ அப்பேற்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்னாடி நம்ம என்ன ஆண்டவர் போக முடியாது. அந்த மாதிரி நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் நம்ம போகணும். அந்த தாழ்மை ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அதுதான். ஏன்னா இந்த பேசிக்கு நீங்கள் கற்றுக்கலன்னா வேறு நெக்ஸ்ட்டுக்கு போகவே முடியாது நம்ம. இதை நாம் ஜாக்கிரதையாக பிடித்து கொண்டால், தாழ்மையோடு ஒன்றுமில்லைன்னு நீங்கள் ஆண்டவர்கிட்ட போனீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பிளெஸ்ஸிங்க்கு, ஆவில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அடுத்த ஸ்டெப்பு என்னது ஆசீர்வாதத்துக்கு படிங்க. ஐயா விடுற மாதிரி இல்லை, நான் எப்படியாவது படித்தே ஆகணும் வசனத்தை இன்றைக்கி. வெரி குட். துயரப்படுறவங்க பாக்கியவான். ஓகே, என்ன துயரம் இது? இந்த பக்கம் என் பொண்ணுக்கு கல்யாணமே ஆகலையே, என் பையன் சரியாக படிக்கவே இல்லையே, என் கணவர் என் மேலே அன்பாக இல்லையே, ஐயோ தண்ணி லாரி வந்து 3 நாள் ஆச்சே, வீட்டம்மாக்கெல்லாம் இதுதான் துயரம், வேறு எந்த துயரமும் இல்லை. பெரிய கவலைலாம் படவே மாட்டாங்க, ஐயோ தண்ணி வரலையே நான் ஏறப்படுவேன். என்ன இது என்ன துயரம்? துயரப்படுறவங்க பாக்கியம். இந்த மாதிரிலாம் துயரப்படுறோம்ல நம்ம நிறையா, ஐயோ பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுமே, நகை நட்டு இல்லையே, என்ன பண்ணுறதுன்னு இதை இதை நினச்சே அப்பாவுக்குலாம் ஹார்ட் அட்டாக் வந்துடும். அந்த துயரமா? நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து வசனம் பேசினால் எல்லாமே கோர்வையாக 1 by 1 1, 2, 3, 4 வரிசையாக வருது. ஃபஸ்ட்டு என்ன சொல்லிட்டாரு? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ செகண்ட் என்ன சொல்கிறாரு? துயரப்படுறவங்க பாக்கியவான். என்ன தெரியுமா துயரம் இது? ஆவியில் நான் எளிமையாக இருக்கேன்ல, ஒன்றுமே இல்லைன்னு, நான் ஒன்றுமே இல்லைன்றதுனால நான் துயரப்படுறேன். ஐயோ இவ்வளவு பரிசுத்தம் நிறைந்த ஆண்டவருக்கு முன்னாடி என்னால் பரிசுத்தமாக ஜீவிக்க முடியலையே, என்னால் முடியலையேன்னு நான் துயரப்படுறேன். அவருக்கு பிரியமாக நடக்க முடியலையே, வசனத்துக்கு கீழ்ப்படிய முடியலையேன்னு நான் கஷ்டப்படுறேன். பாருங்க, அந்த துயரம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் பாக்கியவா. காலையில் எந்திரிச்சு நல்லா ரெடி ஆகிட்டு ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே இன்றைக்கி நான் பரிசுத்தமாக ஜீவிக்கணும்ப்பா, என் கண்ணை பாதுகாத்துக்கோங்க, உமக்கு பிரியமாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு வெளியே காலடி எடுத்து வைக்கிறேன். எவ்வளோ ஒருத்தி மினுக்கிக்கிட்டே போகிறா அப்படியே டிக்கு 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 டிக்கு, ஐயோ என் பரிசுத்தெல்லாம் போச்சே. நல்லா கவனிங்க, நான் பாவம் செய்யணும்னு முடிவு பண்ணவே இல்லை, ஆனால் பரிசுத்தமாக ஜீவிக்கணும்னு முடிவு செய்து தான் நான் இறங்குறேன். ஆனால் அதுக்குள்ளே என் பரிசுத்தம் கெட்டுப்போச்சு. நம்ம சர்ச்சுக்கு வரோம், ஆண்டவரே யாரையும் பார்க்கக்கூடாது, நான் எந்த எதுவும் பண்ணக்கூடாது, கம்முன்னு நான் பாட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே வரோம். ஆனால் அதுக்கப்புறம் யாராவது அங்கே நிற்கிறாங்க, அவங்கள பார்த்து ஒரு பொறாமை, இவங்க மட்டும் போய் ஸ்தோத்திரம் சிஸ்டர் ஸ்தோத்திரம், நம்மைய அறியாமல் ஒரு பொறாமையோ ஒரு பெருமையோ ஒரு எரிச்சலோ ஒரு கோபமோ ஒரு தேவையில்லாத ஒரு இச்சையான பார்வையோ என்ன அறியாமல் வருது. அப்போ நான் நொந்துடுறேன், என்னடா இது என் வாழ்க்கை இப்படி கேவலமாக இருக்கு, பரிசுத்தமாக ஜீவிக்கவே முடியாதா இந்த உலகத்தில் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாருங்க, அதுதான் துயரப்படுறவங்க பாக்கியவான். நீங்க நினைக்காதீங்க, எங்கேயாவது இந்த உலகத்தை விட்டுட்டு மலைக்கு எங்கேயாவது குகையில போய் கம்முனு முனிவர் மாதிரி இப்படியே உட்கார்ந்துட்டா பரிசுத்தமாக ஜீவிக்க முடியும்னு நினைக்காதீங்க, அப்படி கிடையாது. ஓகே, இப்படிதான் ஒரு முனிவர் மலையில் இருந்தாராம். அவர் போய் கேட்டாங்களாம், ஐயா இந்த உலக ஆசை எல்லாம் திறந்துட்டு எப்படியா நீங்கள் இந்த வந்து நிம்மதியாக இப்படி இருக்கிறீங்க? எல்லாத்துக்கும் காரணம் துளசி அண்ட் கிரீன் டீ அப்படின்னாராம். அப்படியா, எப்படியா வெறும் துளசி கிரீன் டீயை சாப்பிட்டுட்டு எப்படியா இருக்கு? ரொம்ப சிம்பிள், துளசி கிரீன் டீ கொண்டு வாமா அப்படின்னாராம்.
அதனால எங்கேயாவது ஓடி போயிட்டு நம்ம நிம்மதியாக ஓரமாக தனியாக உட்காந்துக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க, அது கிடையாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், பரலோக ராஜ்யம் எங்கே இருக்கான், உங்களுக்குள்ளே இருக்குன்ட்டார். உலகத்தில் தான் நம்ம இருக்கிறோம், ஆனால் உலகத்துக்குரியவர்கள் நாம் அல்ல. இங்கே உள்ளேயே வச்சு, நீ என்ன சொல்கிறார் ஆண்டவர், நீ வச்சு செய், உள்ளேயே இருந்து வச்சு செய்கின்றார். மூன்றாவதாக எப்படி நம்ம ஆசீர்வாதமாக இருக்கலாம் சொல்லுங்க. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். என்ன சாந்தம் இது? இப்போ நீங்களும் உங்கள் மனைவியும் அப்படியே இந்த மாதவரம் ஹைரோட்டில் அப்படியே, இல்லை தொண்டையார்பேட்டை ஹைரோட் தானே, இங்கே தொண்டையார்பேட்டை ஹைரோடு அப்படியே நீங்கள் போயிட்டே இருக்கீங்க. ஓகே, அப்போ திடீர்னு தொண்டையார்பேட்டையில் மிகப்பெரிய ரவுடி அப்படியே உங்கள் மனைவி கையை வந்து பிடிச்சிட்டான். உடனே நீங்கள் வந்து ஸ்தோத்திரம் ரவுடி, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், என் மனைவி கையை கொஞ்சம் விடுறீங்களா, தயவு செஞ்சு விட்டுருங்க, ஏன்னா அவ திருப்பி உங்கள் கையை பிடிச்சானா உடஞ்சிரும். அதுவா சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள்? இல்லாட்டி நீங்கள் இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் அப்படியே இருக்கீங்க, போர் பயங்கரமாக நடந்துக்கிட்டு இருக்கு, பாகிஸ்தான்காரன் அங்கே இருந்து அப்படியே சுட்டுக்கிட்டே இருக்க அவனை, பிரதர் பாகிஸ்தான் பிரதர் ஸ்தோத்திரம், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், சுடாதீங்க பிரதர், சுடணும்னா வாங்க ரெண்டு பேரும் நம்ம சப்பாத்தி சுட்டு சாப்பிடலாம். அது இல்லை, அந்த சாந்தமா இல்லை, என்ன சாந்தம், நான் முதல்ல ஆவியில் எளிமையாக இருக்கிறேன், ஒன்றுமே இல்லை, அடுத்து நான் கவலைப்படுறேன், என்னால் பரிசுத்தமாக ஜீவிக்க முடியலையேன்னு ஒரு தெய்வீக துக்கம் எனக்கு இருக்குது. அந்த துக்கம் இருந்ததுனால, நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சதுனால, நான் ஒன்றுமே இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சதுனால, அடுத்து நான் என்ன பண்ணுறேன், சாந்தமாயிடுறேன், அப்படியே அமைதியாகிடுறேன், அப்படியே ஆகிடுறேன். அதனால தான் இதுதான் புது கிறிஸ்தவர்களுக்கும் முதிர்ந்த கிறிஸ்தவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். எப்பவுமே வீட்டில் இருக்கிற பாட்டி அம்மா தாத்தாவை போய் பாருங்கள், சாந்தமாக அமைதியாக இருப்பாங்க. ஆனால் இப்போ புதுசாக ஞான ஸ்நானம் எடுத்து ஆவியில் நிரம்பி ஒருத்தன் வரைய வர பாருங்க, ஹலோ லூயா ஸ்தோச்சு மாட்டவர நல்லவர அப்படி இப்படி, பாட்டி அம்மா இப்படித்தான் நானும் 50 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன், போய் விழுந்துட்டு வருவான் பாரு. இப்போ பொதுவாக ஞான ஸ்நானம் எடுத்த பிறகுதான் மிகப்பெரிய பாவத்தில் நம்ம விழுவோம், ஏன்னா ஒரு அமைதி அவங்களுக்கு வந்துடுது. முதிர்ந்தவங்களுக்கு எல்லாம் விழுந்து எழுந்திரிச்சு அடித்து உடச்சி ஒன்றுமே இல்லைப்பா அப்படின்னு கம்முனு உட்காருவாங்க. ஆனால் புது பிலிவர் அப்படி இருக்க மாட்டோம், என்னால் முடியும் ஆ பூ அப்படின்னு கடைசியில் விழுந்து அடிபட்டு அப்புறம் மெதுவாக வளரும். அந்த சாந்தம், அந்த அமைதி உங்களுக்கு இருந்தா நீங்கள் பாக்கியவான், அப்படின்னா நீங்கள் பிளெஸ்ஸட். ஓகே, அடுத்து எப்படி நம்ம ஆசீர்வாதமாக இருக்க முடியும், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான். ஃபஸ்ட்டு ஆவியில் எளிமை, நான் ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு துயரப்படுறேன், நான் ஒன்றுமே இல்லைன்னு நான் துயரப்படுறேன், துயரப்பட்டதுனால என்ன பண்ணிட்டேன், கம்முன்னு உட்காந்துட்டேன். இப்போது நீதியின் மேல் பசிதாக, எனக்கு இந்த பரிசுத்தம் வேணும், எனக்கு இந்த நீதி வேணும், இந்த ஆண்டவரை போல் நான் வாழணும், இயேசுவை போல் பேசணும், இயேசுவை போல் நடக்கணும், இயேசுவை போல் பரிசுத்தம் வேணும், இயேசுவை போல் பொறுமையாக இருக்கணும், அவர் எப்படி பதில் சொன்னாரோ அந்த மாதிரி சொல்லணும், அவர் மாதிரியே இறக்க குணம் இருக்கணும், அவர் மாதிரியே நான் காப்பி அடிக்கணுன்ற அந்த பசி உங்களுக்கு இருந்தால் நீங்கள் பாக்கியவான். ஓகே, மனுஷனை போல் காப்பி அடிக்கணும் இல்லை, ஆண்டவரோ போல் நான் இருக்கணும் அந்த பசி. ஓகே, ஆவிக்குரிய பசி, எப்படியா நான் கர்த்தருக்கு பிரியமாக நடக்கணும், இன்னும் இன்னும் நான் அவர்கிட்ட நெருங்கணுன்ற ஆசை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் பாக்கியம். அந்த பசி இருந்து நீங்கள் ஒருவேளை முடியல விழுந்துடலாம் எழும்பலாம் அது வேற விஷயம், ஆனால் பசி இருக்கணும், அந்த பசி இருந்தால் நீங்கள் பாக்கியவான், நீங்கள் அப்போ ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அடுத்து எப்படி ஆசீர்வாதமாக இருக்கலாம், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். என்ன இது இரக்கம், இப்படியே ரோட்டில் போயிட்டே இருக்கீங்க, பிச்சைக்காரங்க இருக்காங்க, ஸ்தோத்திரம் இறக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இந்தாங்க இப்படி 2 ரூபா 1 ரூபா மீதி கொடுங்க, தேங்க்யூ, அடுத்த பிச்சைக்காரனு கொடுக்கணும், அதனால தான் ஓகே தேங்க்யூ. அதுவா என்ன இரக்கம், பொதுவாக எல்லாருமே இரக்கமாக இருக்கிறாங்களே அதுவா, எல்லாமே நம்ம ஆவிக்குரிய ரீதியில் தான் பார்த்துட்டு வரோம் சரியா, ஃபஸ்ட்டு எளிமை, அப்புறம் துயரம், அதனால் சாந்தம், அதுக்கப்புறம் பசி, இப்போது இரக்கம். என்ன தெரியுமா,
நானே பரிசுத்தம் இல்லாமல் முடியாமல் ஆண்டவர்கிட்ட நீதியின் மேலே பசிதாகமாக இருக்கிறதுனால இன்னொருத்தர் அந்த மாதிரி வந்து பசிதாகத்தோடு இருக்கும்போது அவர் மேலே நான் இரக்கமாக இருக்கிறேன், அவர் மேலே அவரை நான் நியாயம் தீர்க்கலை, யாரையுமே நியாயம் தீர்க்காமல் இரக்கமாக இருக்கிறேன் சக விசுவாசியினிடம். எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நான் ஆவியில் எளிமையும் இல்லை, தாழ்மையும் இல்லை, துயரமும் இல்லை, பசி எனக்கு இல்லை. இப்போ சர்ச்சில் யாராவது ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ பண்ணிட்டான் ஒரு வாலிப பையன், உடனே எனக்கு என்னுடைய சுயநீதியினால் எனக்கு பயங்கரமாக எரிச்சல் வந்து எனக்கு அப்போவே தெரியும்டா, அந்த பொண்ணுக்கிட்ட எஸ்எம்எஸ் எஸ்எம்எஸ்ஸாக அனுப்பும் போதே தெரியும் ஏதோ கசமசா நடக்க போகுதுன்னு. கேவலமாக இல்லை, எப்படா இந்த பரிசுத்தமான ஒரு இடத்துல இப்படி கேவலமாக நடந்துக்கிற, கெட் அவுட் அப்படின்னு ஈஸியாக நான் சொல்லிடுவேன். அப்போ எப்படி தான் இந்த மாதிரிலாம் வாழ்கிறாங்களோப்பா, நம்மளாம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் அப்படியோ ஸ்தோத்திரம் எப்படி இருக்கிறோம் நம்ம, எப்படி தான் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, கேவலமாக இல்லை இவங்களுக்கு, ஏட்டா உனக்கு எப்படா எப்படா நீ ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர போகிற அப்படின்னு சர்வ சாதாரணமாக நம்ம சகோதரரையோ சகோதரியோ நம்ம பிள்ளைங்களையோ கூட நம்ம சொல்லிடுவோம். ஆனால் நான் ஆவியில் எளிமையாக இருந்து துயரப்பட்டு சாந்த குணமாக இருந்து நானே பசியில் இருக்கும்போது ஒருத்தன் விழும்போது அவனை நான் நியாயம் தீர்க்க மாட்டேன். ஏய் வாப்பா வா, நானும் பிச்சை தான் எடுத்துக்கிறேன், ஒன்றா சேர்ந்து பிச்சை எடுக்கலாம் வா. ஆண்டவரே பசியாக இருக்கு, நீதி மேலே பசிங்கண்ணா, உங்கள் மேலே பசியாக இருக்கு, ஆவிக்குரிய பசி எனக்கும் இருக்குது, என்ன மாதிரி தான் இவனும் நாங்கள் ரெண்டு பேருமே களவாணி போயிருக்கோம் தான், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நம்ம வீட்டில் பிரச்சனையே இல்லை, ஓகே, நம்ம பிள்ளைங்களெல்லாம் கட்டி கொடுத்துரும், எல்லாம் சூப்பராக இருக்கிறாங்க, நம்ம வீட்டில் பிரச்சனையே இல்லைன்னா, இன்னொரு வீட்டில் ஏதோ ஒரு டிவோர்ஸ் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன தோணுது, டிவோர்ஸ் ஆமே எப்படி தான் இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்களோ, நாங்கள்லாம் 30 வருஷம் 50 வருஷம் எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி போனோம், கேவலமாக இருக்குது, நீ அவட்டில் பேசுகிறாத டிவோர்ஸ் ஆகிடுச்சு கேவலம், ஈஸியாக நம்ம அவங்கள நியாயம் தீர்த்துடுறோம். ஆனால் இதே நம்ம வீட்டில் ஒரு டிவோர்ஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம அவங்கள பார்க்குற பார்வையே மாறிடுது, ஏ விடுப்பா நம்ம வீட்டில் இல்லையா, அந்த மாதிரி அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை யாருக்கு தெரியும், அந்த பிள்ளைக்காக ஜோம் பண்ணுவோம், எப்படி என்னுடைய எண்ணம் மாறுது பாருங்கள், கேவலமாக அவங்கள பார்க்குறத விட்டுட்டு அவங்களுக்காக நான் ஜோம் பண்ணுறேன், ஏன், ஏன்னா நானே கேவலம், என் குடும்பத்திலே 1000 பிரச்சனை இருக்குது, அதனால் அடுத்தவங்க விழும்போது நான் சிரிக்காமல் அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இதுதான் இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். இந்த இரக்கம் சக மனுஷனை, அவன் வந்து அன்பிலீவராக கூட இருந்துட்டு போட்டுமே, அவனை பார்த்து ஐயோ எப்படி தான் இந்த மாதிரிலாம் வாழ்கிறாங்களோப்பா, அப்படி இல்லாமல் ஆண்டவர் அவங்க மனக்கண்ணை திறக்கணும், எனக்கு திறந்த மாதிரி அவங்க மனக்கண்ணை திறக்கணும், அறியாமையில் இருக்கிறாங்கப்பா அப்படின்னு அந்த இரக்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் காஸ்பல் சொல்கிற விதமே மாறிடும், அன்பா நீங்க சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா நமக்கே கொடுக்கப்பட்டது பிச்சை தானே, நம்மளே கையேந்தி தானே இருக்கும் ஆண்டவர்கிட்ட, அதனால அடுத்தவங்களை கேவலமா பார்க்க மாட்டோம். ஓகே, யாரையுமே இனிமேல் பார்த்து கேவலமா வேஸ்ட் அப்படி சொல்லாதீங்க, ஏன்னா நம்மளே வேஸ்ட் தான், காட்ஸ் கிரேஸ்ல தான் நம்ம நிற்கிறோம். ஓகே, அடுத்து எப்படி நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். என்ன அர்த்தம் இதில்னா, ஆண்டவரே கிவ் மீ எ சிங்கிள் ஹார்ட், ஒரே மனசை கொடுங்க எனக்கு, உங்களை மட்டும் நோக்கி பார்க்குற மனசு அதுதான், ஏன்னா அவரை மட்டும் நோக்கி பார்த்தா தான் நம்ம இருதயம் சுத்தமாக இருக்கும். மனுஷனுக்கு இதயத்தில் பல அப்படியே கம்பார்ட்மெண்ட் கம்பார்ட்மெண்ட்டாக கொடுத்துட்டோம்னா நம்ம இதயம் சுத்தமாக இருக்காது. ஆண்டவரே உங்களை மட்டும் பார்க்குற ஒரு இதயம் எனக்கு வேணும், அப்போனா நீங்கள் பாக்கியவான். அடுத்து சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். என்ன இது சமாதானம், உங்கள் தெருவில் தண்ணி லாரி வருது, உடனே இந்த பக்கம் ஒரு 25 குடம் அந்த பக்கம் ஒரு 25 குடம் ஒரு பயங்கரமான சண்டை, ஏ என் கூட தான் நான் தான் முதல்ல, ஏ நீ என்ன பெரியவளை நான் தான் இங்கே நான் தான் முதல்ல வச்ச, ஏ ஏய் ஏய் பயங்கரமாக சண்டை நடக்கு, உடனே நீங்கள் போறீங்க. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். மா உங்கள் கூடத்தை கொஞ்சம் பின்னாடி தள்ளி வைங்க ப்ளீஸ்மா, சமாதானம் முக்கியம் ப்ளீஸ் மா, உங்கள் கூடத்தை கொஞ்சம் பின்னாடி தரும் மா, நம்ம கூடத்தை அதுவா,
இல்லை ரோட்டில் யாரோ ரெண்டு பேர் குடிச்சிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, அப்படியே நீங்கள் போய் ஸ்டாப் ப்ளீஸ், சண்டை போடாதீங்க, சமாதானம் பண்ணுறவங்க பாக்கியவான் வசனத்தில் இருக்கு, ப்ளீஸ் சண்டை போடாதீங்க. உங்ககிட்ட இருக்கிற அந்த குவார்ட்டர் என்கிட்ட கொடுத்துருங்க ப்ளீஸ். அதுவா இல்லை, ஒரு கிறிஸ்தவன் ஆர்கியூமெண்டேட்டிவாக இருக்கக்கூடாது, டிபேட் பண்ணுறவனா இருக்கக்கூடாது, அதாவது தமிழில் தர்க்கம் பண்ணுறவனா இருக்கக்கூடாது. எதுக்கு எடுத்தாலும் சண்டை, எதுக்கு எடுத்தாலும் கேள்வி, எதுக்கு எடுத்தாலும் ரிபெல் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சமாதானம் பண்ணுறவங்க தான் பாக்கியவான்கள். ஓகே ஓகே, குவிஸ் குவெஸ்டின் அந்த சைடு நான் எதுவுமே கேட்கவே இல்லை. ஒரு அழகான வசனம் இருக்கிறது என்னென்னா, எப்பா கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லோரும் கூடிய சமாதானமாக இருங்கப்பா அப்படின்னு ஒரு வசனம் எங்கே இருக்கு? பாஸ்டருடைய கட்டுப்பாட்டுனால அப்படியே கட்டுப்படுத்திட்டு இங்கே நான் நிற்கிறேன், இல்லாட்டி வந்திருப்பேன் கீழே. எங்கம்மா இருக்கு? ரோமரில் கரெக்டா? கூடுமானால் உங்களால் உங்களாலான முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கூடியும் சமாதானமாக இருங்க ப்ளீஸ். ரோமர் கரெக்டாக சொல்லிட்டீங்க, அப்புறம் ஆஹா வெரி குட், ரோமர் 12:18, கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானம். அது உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா முடியும்னா சமாதானமாக இருங்கள். அப்படி நீங்கள் சமாதானமாக இருந்தீங்கன்னா நீங்கள் பாக்கியவான். ஓகே, அடுத்து எப்படி பாக்கியவானா இருக்கலாம்? நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுறவங்க பாக்கியவான், என்ன அர்த்தம் இது? இதே ரோட்டில் எடுத்துப்போம், பயங்கரமான ஏதோ ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஓகே, போராடுவோம் போராடுவோம் இறுதி வரை போராடுவோம் 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 எங்கள் உரிமைகளுக்காக போராடுவோம் போராடுவோம் ஆரச்சே ஆரச்சே வாட் எவர். உடனே நீங்களும் போய் சேர்ந்துடுறீங்க, நீதி நிமித்தம் துன்பப்படுறவங்க பாக்கியவானு, வாப்பா நம்மளும் போய் அப்படியே போய் போராட்டத்தில் கலந்து கொள். உடனே போலீஸ் வந்து அடிக்கிறாங்க, தபால் தபால் பயங்கரமாக அடிக்கிறாங்க. உடனே நீதி நிமித்தம் துன்பப்படுற பாக்கியவான், அடிங்க போலீஸ்கார் ப்ளீஸ், அடிங்க போலீஸ்கார் போலீஸ்கார் அடிங்க போலீஸ்கார். அதுவா நீங்கள் கிறிஸ்தவர் என்ற காரணத்தினால் உங்களை இந்த சமுதாயம் விளக்கினால் நீங்கள் பாக்கியவான். நீங்கள் கிறிஸ்டியன் அப்படின்றதுனால உங்களுக்கு ப்ரமோஷன் கட் பண்ணாங்கன்னா நீங்கள் பாக்கியவான், அந்த ப்ரமோஷன் தேவையே இல்லை. ஓகே, நீங்கள் கிறிஸ்டியன், நீங்கள் சுவிசேஷத்தை சொன்னதுக்காக உங்களுக்கு அடி விழுதா அப்போ நீங்கள் பாக்கியவான். நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாக நடந்ததுனால உங்கள் காலேஜில் உங்களை ஒதுக்கி வச்சிட்டாங்களா அப்போ நீங்கள் பாக்கியவான். நீங்கள் கிறிஸ்டியன் அப்படின்றனால உங்கள் நெய்பர்ஹுட்டில் நீங்கள் இருக்கிற வீடு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் உங்களை தள்ளி வச்சிட்டாங்களா அப்போ நீங்கள் பாக்கியவான். கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் சுவிசேஷத்தின் நிமித்தம் நீங்கள் அடி வாங்கினீங்கன்னா திட்டு வாங்கினீங்கன்னா உங்களை ஒதுக்கி வச்சாங்கன்னா அப்போ நீங்கள் பாக்கியவான். சும்மா 1000 போராட்டம் நடக்குது தெருவில், அதிலெல்லாம் போய் நின்றுட்டு போராடி அங்கே அடி வாங்கினா நீங்கள் பாக்கியவான் கிடையாது. ஏன்னா அது உலக நீதி, ஆனால் இது தேவ நீதி. ஓகே, அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அப்போ நீங்கள் பாக்கியவான். ஓகே, இந்த 10 வசனத்துக்கு என்ன பேர் சொல்லுவாங்க இங்கிலீஷில்? கரெக்ட், யாரோ சொன்னாங்க பியாட்டிட்யூட்ஸ். ஓகே, இதுதான் மலை பிரசங்கம்னு சொல்கிறாங்கல்ல, மலை பிரசங்கம்னு எதுக்கு சொல்கிறாங்க? மலையிலேருந்து பண்ணாரா இதை? ஆமாம், மலையிலேருந்து தான் பண்ணார். இதே பிரசங்கம் லூக்காவில் கூட இருக்குது, அதுக்கு பேர் என்னது? சாமன் அந்த பிளெயின். ஓகே, சமவெளி பிரசங்கம். இந்த இடத்துல ஆண்டவர் மொத மொதல் எடுத்த உடனே சொல்கிறார், எப்போ நீங்களாம் ஆசீர்வாதமாக இருக்கணுமா இப்படிலாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். இன்னும் கூட சில வசனங்களை நாம் பார்க்க போகிறோம், எப்படி நம்ம ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். போலாம் அடுத்து, மத்தேயு 24:46. எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். சூப்பர், நல்லா கவனிங்க. கர்த்தருடைய வருகைக்காக நீங்கள் ஆயத்தமாக இருந்தீங்கன்னா நீங்கள் பாக்கியவான். ரொம்ப தெளிவாக இருக்குது, நம்ம எல்லாருமே அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம், எப்படா ஆண்டவர் வருவார், இந்த கேவலமான உலகத்துலேருந்து நம்மளுக்கு ஒரு விடுதலை நிம்மதியாக போயிடலாம்னு சொல்லிட்டு நீங்கள் காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பாக்கியவான். அடுத்து, ஐயா சின்ன பிள்ளைங்களுக்கு சான்ஸ் கொடுக்கலாம் ஐயா ப்ளீஸ் ஐயா, நீங்க படிக்காத வசனம் இல்லை பிள்ளைங்களுக்கு ப்ளீஸ். லூக்கா
11:28. யார் வாசி? இந்த பக்கத்துலேருந்து சின்ன பிள்ளைங்க யாருமே வாசிக்கலையே, வாலிப பசங்க கூட பரவாயில்ல. லூக்கா 11:28 யார் வாசிக்கிறேன்? இந்த சைடு யாருமா? அங்கே சரி, ஓகே வாசிக்கிறேன், வாசிங்க. நெக்ஸ்ட் அங்கே போவோம். ஆ, சூப்பர், நல்லா கவனிங்க. இப்போ இங்கே ஒரு விஷயம் இருக்குது, இது பேக்ரவுண்டை நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரி ஒரு நல்ல கூட்டம் இருக்குது, அதில் இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணிட்டுருக்கிறார். திடீர்னு ஒரு அம்மா எழுந்துச்சு, ஐயா உன்னை பெற்ற மவராசி நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த இடத்துல நான் இருந்திருந்தால், இயேசு கிறிஸ்து பதிலாக நான் இருந்தேன்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுருவேன். மா, எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ஊழியம் பண்ணுறேன்னு உங்களுக்காச்சும் தெரிஞ்சிச்சே, ரொம்ப சந்தோஷம்மா. உங்களோட ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாத்துமே கொடுங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அப்படியே நான் என் பக்கமாக இழுத்திருப்பேன். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி செய்யவே இல்லை. இந்த மாதிரி ஒரு அம்மா எழுந்திரிச்சு உன்னை பெத்த மவராசி நல்லா இருக்கணும்னு சொன்னோடனே ஆண்டவர் என்ன சொன்ன தெரியுமா? அடைச்சா கம்முனுக்காரு. வசனம் என்ன சொல்லுதோ அதுக்கு கீழ்ப்படி, அவ்வளவுதான். நீ என்னை புகழ்ந்து பேச தேவையில்லை, நான் ஓஹோ ஆஹா சூப்பர்னு சொல்ல தேவையில்லை. வசனம் என்ன சொல்லுதோ அதுக்கு கீழ்ப்படிஞ்சா அதுதான் உண்மையான ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லிட்டார். நல்லா கவனிங்க, ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த லாஸ்ட் பர்சன் இன் த எர்த் டு பிகம் சென்டிமெண்டல். அவர்கிட்ட சென்டிமெண்ட் ஆகாது. அவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது, நல்லா கவனிங்க, உங்ககிட்ட எதிர்பார்க்கறது ஒன்னே ஒன்று தான், என்னது? ஒபீடியன்ஸ், அவ்வளோதான். கொடுக்கப்பட்ட வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிங்கம்மா, போதும், வேற எதுவும் தேவையில்லை. நீங்கள் சோப் போட முடியாது ஆண்டவருக்கு. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோட எழும்பினார் இல்லையா, உடனே அந்த கல்லறை பக்கத்தில் யார் வெயிட்டிங்கு? இப்போ மரியாள் வெயிட்டிங். ஓகே, மரியாள் வெயிட் பண்ணுறாங்க. என்னடா இது, ஆண்டவருடைய சரீரத்தை காணுமே அப்படின்னு அப்படின்னு திணறிக்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு பின்னாடி நிற்கிறார் இயேசு கிறிஸ்து. தோட்டக்காரன் நினச்சிட்டு, ஐயா இயேசு கிறிஸ்துவை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவர் என்ன சொல்கிறாரு? மரியாளே அப்படின்னு கூப்பிடுறார். உடனே அவளுக்கு கண்ணு திறக்கப்படும். ஆஹா, இயேசு கிறிஸ்து தான் இது அப்படின்னு சொல்லி ரபூனி அப்படின்னு கத்துறார். ஓகே, அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து பதிலா நான் இருந்திருந்தால் நான் என்ன பண்ணியிருப்பேன்? கண்ணா இங்கே வா, ஓடி வா, இதா. ஓகே, டக்குன்னு ஓடி ஜம். இப்போ ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக இவர் தான் மரியாள் அப்படின்னு வச்சுப்போம். ஓகே கண்ணா, நீங்கள் என்ன பண்ணணும், என் காலை நான் இப்படி சொல்லியிருப்பேன், ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லவே இல்லை. என்ன திரும்ப பண்ணார் மரியாள் வந்து, என்ன பண்ணாங்க? அப்படியே காலை கப்புன்னு பிடிச்சவன் ஆண்டவன் சொன்னார், அடைச்சா சும்மா காலை பிடிச்சிக்கிட்டு விடுமா, போய் முதல்ல பீட்டர்கிட்ட போய் சொல், நான் உயிரோடு வந்து விட்டேன், அவங்களுக்கு முன்னாடி நான் போகிறேன் பார் அப்படின்னு சொல். ஒரு பயங்கரமான ஒரு பயங்கர சென்டிமெண்டல் இமோஷனல் சீன் அது அந்த இடத்துல. அப்போ கூட ஆண்டவர், ஏ எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, உன்னோட கண்ணீர்லாம் எனக்கு நீ சிந்த வேணாம், இமோஷ்னல் ஆகாத, சென்டிமெண்டல் ஆகாத, ஏம்மா ரொம்ப சிம்பிள், கொடுக்கப்பட்ட வசனத்துக்கு கீழ்ப்படி அவ்வளவு தான், வேற எதுவுமே தேவையில்லை. என்னெல்லாம் குரங்கு சேட்டை நம்ம பண்ணுறோம் ஆண்டவரை பிரியப்படுத்துறதுக்கு. ஸ்தோத்ர 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 ஸ்தோத்ர. ஒரு புக்கு எடுத்து வச்சுக்கிறது, இஸ்ரவேலின் பரிசுத்தரே ஸ்தோத்திரம், எங்களை உண்டாக்கியவரே ஸ்தோத்திரம், எங்களை படைத்தவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரப்படி 1000, 2000, 3000, 4000. என்ன ஆண்டவர் இதையா எதிர்பார்க்கிறார்? என்ன, நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் இதை எதிர்பார்க்கிறார? ஒரு தகப்பன் தன்னோட பிள்ளைகிட்ட இதையா எதிர்பார்க்கிறார்? நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரீங்க, ஓகே, ரொம்ப டயர்டாக வரீங்க ஆஃபீஸ் முடிச்சுட்டு. உடனே உங்கள் பிள்ளைங்க வராங்க, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? உங்கள் பிள்ளைங்க வந்து உங்களை கட்டி பிடிக்கணும்,
ஒரு முத்தம் கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, அந்த நாள் ஃபுல்லாக பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களாக இருந்திருக்கணும், ஸ்கூலுக்கு போயிட்டு வந்திருக்கணும், வந்து படிச்சிருக்கணும், நல்லா விளையாடி இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், இதை தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அதுக்கு பதிலாக நீங்கள் ஆஃபீஸுக்குலேருந்து முடித்து வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வச்சோன்னே உங்கள் பிள்ளைங்க வேலை முடிந்து வீடு திரும்பும் தந்தையே வருக, அலுப்பாக இருக்கிறதா அமருக, உங்களுக்காக நாங்கள் இதையெல்லாம் வைத்திருக்கிறோம் வருக, பாக்கெட் மணி தருக. கொஞ்சம் அந்த அப்பாவுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு, டேய் கோட்டை பிடிச்சிருச்சாடா என்னடா காலையில போகும்போது நல்லா தானடா இருந்த, இப்படிதான் இருக்கும் நீங்க தோத்திர பலி படிச்சீங்கன்னா. புரியுதா என்ன பண்ணிட்டோம், நம்ம அழகான ஒரு உறவை ஏதாவது செஞ்சு ஒரு மதமாக மாற்றி ஏதாவது ப்ராசஸ் பண்ணி இவரை கவரலாமா? இதெல்லாம் தேவையில்லைம்மா. ஓகே, உண்மையாகவே நல்லவரே நன்றி அப்பா, அது பர்ஃபெக்ட்லி ஓகே. மனசில் இருந்து வந்து தகப்பனே அது வேற, அது வேற, இது வேற, ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். ஆண்டவர் உங்ககிட்ட என்ன பார்க்குறாரு, உண்மை, உண்மை எதிர்பார்க்குறாரு. அவர்கிட்ட அவருக்கு கீழ்ப்படினு எதிர்பார்க்குறாரு, அவ்வளவு தான். ஏன் தேவையில்லாமல் என்னெல்லாமோ செய்கிறீங்க ப்ளீஸ். சோத்திர சொல்லு சீக்கிரமாக, சோத்திர சொல்லு, சோத்திர 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 என்ன இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சா, எங்கேருந்து வந்துச்சு இதெல்லாம்? அடுத்து எப்படி நம்ம ஆசீர்வாதமாக இருக்கலாம், அதைத்தான் நான் பார்த்து கொண்டிருக்கோம். கீழ்ப்படிஞ்சிங்கன்னா ஆசீர்வாதம். அடுத்து லூக்கா 14:14. ஆ, அந்த அந்த ரோலில் தான் நம்ம படிக்கணும்னு ஆசைப்படுறோம். 14:14. ஆ ம் ஆ சூப்பர். அப்பொழுது நீ பாக்கியவானாக இருப்பாய்ன்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு கொடுக்க முடியாதவர்களுக்கு, திருப்பி கொடுக்க முடியாதவர்களுக்கு நீங்கள் உதவி செய்தால் அப்போ நீங்கள் பாக்கியவான், அப்போ நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. நல்லா கவனிங்க, ஏமாத்துறவங்க இருக்காங்க, அங்கே ஏமாந்துடாதீங்க. ஆனால் உண்மையாகவே ஒரு குடும்பத்தில் ஒரு தேவை இருக்குது, உங்களுக்கு அந்த குடும்பத்தை தெரியும், நீங்கள் அந்த குடும்பத்துக்கு கொடுக்கலாம், உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்படி இருந்தும் நீங்கள் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா அது தப்பு, அவங்களால திருப்பி கொடுக்கவே முடியாதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் போய் கொடுங்க, ஏன்னா வசனம் என்ன சொல்லுது, அவங்களால உனக்கு திருப்பி கொடுக்க முடியாதுப்பா, ஆனால் நீ போய் கொடுத்தனா நீ பாக்கியவான், உனக்கு நான் தரேன் அப்படின்ட்டார். ஓகே, முக்கியமாக ஒரு திருச்சபையில் நம்ம இருக்கிறோம், யூ பியூட்டிஃபுல் கம்யூனிட்டி. இது ஆண்டவர் உங்களுக்கு நல்ல வேலையை கொடுத்துருக்கா, நல்ல சம்பளத்தை கொடுத்துருக்கா, நீங்கள் நல்லா இருக்கிறீங்க. திருச்சபையில் ஏதோ ஒரு குடும்பத்தில் திடீர்னு ஒருத்தருக்கு வேலை இல்லை அப்படின்னா நீங்கள் தான் இனிஷியேட்டிவ் எடுத்து போய், இந்த மாதம் மளிகை சாமான் நாங்கள் பார்த்துக்குறோங்க, நோ ப்ராப்ளம், உங்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் ஹெல்ப் பண்ணுறேன், அந்த மாதிரி போய் இறங்கி ஹெல்ப் பண்ணும். அதுதான் உண்மையான கிறிஸ்டியன் ஃபெலோஷிப். நம்ம ஃபெலோஷிப்புனாலே உடனே என்ன ஞாபகம் வருது நம்மளுக்கு, வாங்க ஃபெலோஷிப்பு ஐக்கியமாக இருக்கலாம் வாங்க. யாருக்காவது தேவைன்னா நம் சில பேர் எல்லாருமே இல்லை சார் பயந்து ஓடுறோம், ஏன் நம்மள அவன் ஏதாவது கேட்ட வா போகலாம். எங்களுக்கே ஒன்றும் இல்லைங்க ஸ்தோத்திரம், நான் ஜெபம் பண்ணிக்கிறேங்க, அப்படியோ நாங்கள் ஜெபம் பண்ணி உங்களுக்காக வர்றோம், பேச்சு தான் வர்றோம், செயல் ஒன்றுமே இல்லை. நம்ம சர்ச்சில் உங்கள் சொந்த சகோதரன் இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கிறான், அவனுக்கே தேவை இருக்கு, அவனுக்கே நீங்கள் கொடுக்கல, இவ் போயிட்டாரு சுனாமி நிதி, பிரைம் மினிஸ்டர் நிதி கொடுக்கறதுக்கு, பிரதம மந்திரி அவர்களே நான் 1000 ரூபாய் அனுப்புகிறேன் சொல்லிட்டு இதை 10,000 பேர்கிட்ட சொல்றது. கூட இருக்கிறவங்களுக்கு முதல்ல ஹெல்ப் பண்ணுங்க மேன், அவன் திருப்பி கொடுக்கவே மாட்டான், முடியாது அவனால. அதான் ஆண்டவர் கொடுக்குறாரு, வட்டியும் முதல்ல சேர்த்து கொடுப்பாரியா, கொடுங்க. இப்படி நீங்க கொடுத்தீங்கன்னா நீங்க பாக்கியம், பிளஸ்ஸிங்க, ஆசீர்வாதமா இருக்கணுமா நீங்க,
இந்த மாதிரி யார் இருக்காங்கன்னு பாருங்கள். சர்ச்சில் ஏழை விதவைகள் இருப்பாங்க, முடியாதவங்க இருப்பாங்க. இது வரையும் இப்படி போன நீங்கள் இப்படி இனிமேல் போங்க, கொஞ்சம் பாருங்கள் என்ன நடக்குது, யார் கஷ்டத்தில் இருக்காங்கன்னு பார்த்து கொஞ்சம் செய்யுங்க. அப்போனா நீங்கள் பிளஸ்ஸட். ஓகே, அடுத்து எப்படி நம்ம பிளஸ்ஸடாக இருக்கலாம்? யோவான் 20:29, ஜான் 20:29. யார் பாய்ஸ் வாசிக்கிறது? இந்த பக்கம் யாராவது பாய்ஸ்? ஆ, ம் ம், சூப்பர். ஓகே, அன்பானவர்களே, காணாமல் தேவனை பார்க்காமல் விசுவாசிக்கிறவங்க பாக்கியவான்கள். நான் இதுவரையும் இயேசு கிறிஸ்துவ நேராக பார்த்ததில்லை. யாராவது பார்த்துருக்கீங்களா இங்கே? நான் பார்க்கலப்பா, சில பேர் பார்த்தேன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்களாம் பார்க்கலன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா உண்மை என்ன தெரியுமா? தேவனை யாரும் பார்க்க முடியாது, அதுதான் உண்மை. அதரிசனமான ஆண்டவர், ஒருவளும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன். அவரை யாரும் பழைய ஏற்பாடும் சரி புதிய ஏற்பாடும் சரி, இப்போ இருக்கிற மாடர்ன் ஊழியக்காரங்க யாராக இருந்தாலும் ஆண்டவரை நேரடியாக பார்த்தது கிடையாது, பார்க்க முடியாது. என்ன பண்ணுறது, எப்படி சொல்லிட்டீங்க? மோசையோட முகமுகமாக பேசினான் வசனம் இருக்குது, உங்களுக்கு தெரியாதா? பாஸ் முகமுகமாக பேசினார்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவ்வளவு க்ளோஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அது அந்த பேச்சு வாக்கில் பழைய ஏற்பாட்டில் சொல்கிறது. முகமுகமாக பேசினார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளவு க்ளோஸ் அப்படி. இப்போ நீதியின் வலது கரத்தினால நான் உன்னை தாங்குவேன்னா தனியாக நீதியின் வலது கரம்னு ஒன்று இருக்கு ஆண்டவருக்கு? அப்படி கிடையாது. பூமி அந்த பாதப்படினா அவ்வளோ பெரிய காலா ஆண்டவருக்கு? அப்படி கிடையாது. தப்பா புரிஞ்சுக்க, அதே வசனத்தில் முகமுகமா பேசுறேன்னு சொன்ன பக்கத்து வசனத்திலேயே இருக்க, நீ என்னை பார்த்துட்டு உயிரோட இருக்க முடியாதுன்னு. முகமுகமா பேசினார்னா அவ்வளவு க்ளோஸ். இப்போ உதாரணத்துக்கு நானும் பாஸ்டரும் தாயா பிள்ளையா பழகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உடனே பாஸ்டரை பார்த்து ஹலோ மம்மி அப்படின்னு, அப்படி இல்லை உடனே அவரு ஹலோ பாப்பா, அது இல்லை அர்த்தம். தாயா பிள்ளையா பழகிறாங்கன்னா என்ன அர்த்தமா? அவ்வளவு க்ளோஸ், நெருக்கமாக பழகிறாங்கன்னு அர்த்தம். அதுதான் இங்கேயும் நம்ம எடுத்துக்கணும். முகமுகமாக பேசுகிறேன் பார்க்குறேன் அப்படின்னா அவ்வளவு க்ளோஸு, ரொம்ப க்ளோஸ்ப்பா அவங்க ரெண்டு பேரும். புரியுதா? ஆண்டவரை இதுவரை யாரும் பார்த்ததில்லை, பார்க்க முடியாது. அப்படி பார்த்தேன்னு சொல்கிறவங்க அது பொய், இல்லைன்னா அவங்களே வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, அதுதான் உண்மை. நம்ம எப்படி விசுவாசிக்கிறோம் ஆண்டவரை? வசனத்தின் மூலமாக. பாருங்கள் வசனம் என்ன சொல்லுது, நீங்கள் மனம் திரும்பி வசனத்தை கேட்டு விசுவாசிகளான பொழுது. நம்மளாம் எப்படி விசுவாசியானோம்? வசனத்தை கேட்டு. சத்தியம் காஸ்பல் தான் நம்மளை காப்பாற்றும். தனியாக ஏதோ ஒரு பார்க்க நம்ம யாருமே பார்க்கல, ஏதோ விஷனில் ஆண்டவரை பார்க்கல, வசனத்தை கேட்டு ஆண்டவரை நாம் விசுவாசித்தோம். அப்படி நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா நீங்கள் பாக்கியவான். ஏன்னா தோமாவை ஆண்டவர் பாராட்டல, ஏன்? ஏன்னா அவன் பார்த்துட்டு விசுவாசிச்சான். அதனால ஆண்டவர் சொன்னார், எப்பா நீ பார்த்துட்டு நம்பின, இது ரொம்ப ஈஸி. ஆனால் பார்க்காம ஏன் சத்தியத்தை கேட்டு நம்புறாங்க பாரு, அவங்க பாக்கியவான். ஓகே, அடுத்து எப்படி நம்ம ஆசீர்வாதமாக இருக்கலாம்? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இது கூட. அப்போஸ்தலர் 20:35. அப்போஸ்தலர் நடபடிகள் 20:35. ஆ, யாருமா ஸ்கூல் படிக்கிற பிள்ளை யார் அது வாசித்தது? சிஸ்டர் வாசிங். ஓகே ஓகே, வாசிங். ஆ, சூப்பர், நன்றி. ஓகே, இப்படி பிரயாசப்பட்டு பலவீனத்தை தாங்கவும், வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம். அன்பான தேவ ஜனமே, வசனம் என்ன சொல்லுது? இப்படி நிற்காதீங்க, இப்படி நில்லுங்க அப்படின்னு வசனம் சொல்லுது. முக்கியமாக அன்பான சகோதரிகளுக்கு நான் சொல்லிக்கொள்கிறது, கல்யாணமான சகோதரிகள், கல்யாணம் ஆக போகிற சகோதரிகள், இப்போ தான் கல்யாணம் ஆகியிருக்கிற சகோதரிகள், உங்களுக்கு
அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களால் ஆன நகையை போட்டு உங்களுக்கு எவ்வளவு பணம் செய்ய முடியுமோ எல்லாம் செஞ்சு கல்யாணம் பண்ணி கொடுத்து அனுப்பிட்டாங்க. நீங்கள் கல்யாணம் பண்ணி போயிட்டீங்களா? போயிருங்க, போய் தொலைங்க. தயவு செய்து 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி, 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி திருப்பி திருப்பி அம்மா அப்பா கிட்ட மா 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 பைக்கில் போகிறாருமா, கஷ்டமாக இருக்குமா, மா கார் மா. உண்மையாகவே இந்த இந்த கை நீட்டி கேட்குறது இருக்கு பாருங்க, ரொம்ப கேவலமான ஒரு ஒரு கேரக்டர் அது. எப்போ பார்த்தாலும் தாத்தா 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 பாப்பா. கல்யாணம் ஆகி 10 வருஷம் 15 வருஷம் ஆயிடுச்சு, போயிருங்க. இன்னமும் அம்மா அப்பா வீட்டிலேருந்து மல்லித்தூள் மசால் தூள் இந்த தூள் அந்த தூள் காம்ப்ளான் பூஸ்ட்டு ஆலிக்ஸு எல்லாம் ஆட்டப்பட்டியில் வச்சு ரகசியமாக கொடுத்து அனுப்புகிறாங்க. கொடுங்க அம்மா, கொடுங்க 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 கொடுங்க. கல்யாணம் போறீங்களா? போயிருங்க, திருப்பி வரீங்க. மா உங்களை கவனிச்சு அது மட்டும், உங்களை வளர்த்து ஆளாக்குனது மட்டும் இல்லை, இப்போ உங்கள் பிள்ளைய வேற வளர்த்து அதை பராமரித்து அனுப்பணும். நீங்கள் போறீங்க வாசல தாழ்ல, அதுக்குள்ள தங்கச்சி வந்துட்டாம்மா, நீ வாமா அடுத்து வா. அம்மா அப்பாவோட ரத்தத்தை அப்படியே உறிஞ்சி கடைசி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்க. ஏன் ரிட்டையர் ஆகிட்டார், இன்னுமா ஏன் தொல்லை பண்ணுறீங்க அவரை? சகோதரிகள் இந்த மாதிரினா சகோதரர்கள் வேற மாதிரி டைப்பு. அப்பா எப்போதான் மேலே போவார்? ஆண்டவரே அப்பா மகிமை அடையும்படியாக ஸ்தோத்திரம் நான் ஜபித்து கொண்டிருக்கிறேன், சீக்கிரமாக இந்த வீட்டை என் பேரில் எழுதி வச்சிருக்கேன். ஏயா அம்மா அப்பா கஷ்டப்பட்டு ஏதோ படிக்க, ஏதோ முடிஞ்சதை படிக்க வச்சாங்க, 10th 12th காலேஜோ ஏதோ படிச்சியா, படித்து முடிச்சியா வேலைக்கு போங்க ப்ளீஸ், ஏதோ ஒரு வேலை 5000 10000 ஏதோ ஒன்று போய் சம்பாதிங்க, அம்மா அப்பாவுக்கு திருப்பி செய்யுங்க. சில பேர் படித்து முடிச்சுட்டு 4 கழுத வயசு 5 கழுத வயசு 6 கழுத வயசு கழுத எருமை என்ன எத்தனை என்னெல்லாம் வயசு ஆயிடுச்சு, இன்னமும் ஒரே ஒரு ஷார்ட்ஸை போட்டுக்கிட்டு கையில் ரிமோட்டை பிடிச்சிக்கிட்டு மா மா குழம்பு மா சோறு மா அதை கொண்டாமா மா இதை கொண்டாமா. சோம்பேறி மாதிரி வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டு சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் எப்படி பாஸ்? போய் வேலை செய்யுங்க பாஸ், வேலை செய்யுங்க, சம்பாதிங்க, அம்மா அப்பாவுக்கு ஏதாவது செய்யுங்க. திருப்பி எப்போ பார்த்தாலும் குடு குடு குடு, நான் பிஸ்னஸ் பண்ணோம் எனக்கு காசு கொடு, நான் போ கடை வைக்கணும் கொடு, இதை பண்ணும் அதை பண்ணும் இதை போ. என்ன நீதிமொழிகளில் ரொம்ப அழகான வசனம் ஒன்று இருக்கு, அதுவும் அந்த வசனத்தை எழுதின முறை அது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எழுதியிருக்காங்க தெரியுமா? அட்டைப்பூச்சிக்கு 2 குமாரத்திகள் டேஷ் டேஷ் தா தா. அதுவும் பாருங்களேன் அட்டைப்பூச்சின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க, ஏன் ஏன்னா அது உறிஞ்சம். The leech has 2 daughters. Give, give. எப்போ பார்த்தாலும் கேட்டுக்கிட்டே குடு 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 குடு. கிறிஸ்மஸ் தாத்தாக்கு ஏன் தெரியுமா கிறிஸ்மஸ் தாத்தான்னு பேர் வச்சாங்க? கிறிஸ்மஸ் தா 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 கிறிஸ்மஸ் தா தா தா. எதை பண்ணுறோமோ இல்லையோ பிச்சை நல்லா எடுப்போம் நம்ம. தமிழ் இலக்கியம் நீங்கள் எல்லாருமே நிறையா படிச்சிருப்பீங்க, நம்ம தமிழ்நாடு சென்னையில் தானே இருக்கிறோம், யாருக்கு இது இது யாருக்கு தெரியும்னு பார்க்கலாம். ஈயென இரத்தல் இழிந்தன்று, ஈயேன் என்றல் அதனினும் இழிந்தன்று, கொள்ளென கொடுத்தல் உயர்ந்தன்று, கொள்ளேன் என்றல் அதனினும் உயர்ந்தன்று. என்ன அர்த்தம் பிரதர்? இதுவரையும் கரெக்டாக பேசிட்டு இருந்தீங்க தமிழில், ஓகே நான் ஒத்துக்கிறேன். ஆனால் திடீர்னு இந்த மாதிரி ஏதோ ஒரு பாஷையில் பேசி எங்களை கேள்வி கேட்குறது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை. ஈ என இரத்தல் இழிந்தன்று அப்படின்னா குடு அப்படின்னு கேட்கறது கேவலம், ஈ ஏன் என்றால் அதனினும் இழிந்தன்று கொடுக்க மாட்டேன்னு சொல்றது அதை விட கேவலம், கொள்ளனை கொடுத்தல் உயர்ந்தன்று அப்படின்னு அர்த்தம் இந்தாங்க அப்படின்னு கொடுக்கறது உயர்ந்த கூடம், கொள்ளேன் என்றால் அதனினும் உயர்ந்தது. ஆஹா வேண்டாம்,
அந்த வார்த்தை நம்ம டிக்ஷனரியிலேயே இல்லைங்க. வேண்டாம், போதும், வேணாம், என்னைக்காவது சொல்லியிருக்கிறோமா? கொடுங்க ஆண்டவரே, கொடுங்க, கூரையை பிச்சுக்கிட்டு கொடுங்க, ஜன்னலை பிச்சுட்டு கொடுங்க, கதவை பிச்சுட்டு கொடுங்க, அதுக்கப்புறம் கார்பெண்டரி வேலை யார் மேன் பண்ணுறது? கொடுங்க கொடுங்க கொடுங்க, அப்படியே குலுக்கி, அப்படியே அமுங்கி அமுக்கி குலுக்கி சரிந்து விழ தக்கதாக நெய்யா போலி நான் வலிக்கு விழணும். அப்படியே கொடுங்க ஆண்டவரே, நிறைய கொடுங்க, ஆசீர்வதி பண்ணுறேன். ஸ்தோத்திரம் அப்பா. தா 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 குடு 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 சேர்த்து வச்சுக்கிட்ட சே. ஆனா வசனம் என்ன சொல்லுது? வாங்குகிறதை பார்க்கிலும் முதல்ல நம்ம நம்ம கற்றுக்க வேண்டிய மிக முக்கியமான நல்ல பழக்கம் என்ன தெரியுமா? நோ தேங்க்யூ, தேங்க்யூ, போதும் போதும், தேங்க்யூ. அந்த கேரக்டர்லாம் இப்போ இல்லை யாருக்கிட்டேயுமே. வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுப்பது பாக்கியம், பாக்கியம். இதெல்லாம் சுவிசேஷ புத்தகத்தில் அப்போஸ்தலர் நம்ம படித்தோம். இப்போ நிருபங்களில் இதை பற்றி என்ன பண்ணுது? பிளெஸ்ஸிங் பற்றி. கலாத்தியர் 4:14-15, இன்னொரு மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் தான், ஓகே, முடிச்சிடலாம். கலாத்தியர் 4:14-15, நானே வாசிக்கிறேன். அப்படி இருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் அரோசியாமலும் தேவதூதனைப் போலவும் கிறிஸ்து இயேசுவைப் போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? இது என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய உண்மையான ஊழியக்காரங்களை அழைத்து அவர்களுடைய வசனத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் பாக்கியவான். உண்மையான சத்தியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் பாக்கியவான். அடுத்து, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், பாக்கியவான். யாக்கோபு 1:12 வாசிக்க தேவையில்லை, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அடுத்து, தீமைக்கு தீமை செய்யாமல் தீமைக்கு நன்மை செஞ்சீங்கன்னா நீங்கள் பாக்கியவான். 1 பேதுரு 3:9, தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிக்கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். அன்பான தேவ ஜனமே, உங்களுக்கு விரோதமாக யார் என்ன செய்திருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி நீங்கள் அவங்கள மன்னிச்சுட்டு அவங்கள என்ன பண்ண போகிறோம்? ஆசீர்வதிக்க போகிறோம். நல்லா இருக்கட்டும். ஓகே பிரதர், நீங்கள் ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டீங்க பிரதர். அவங்க பண்ணது பச்சை துரோகம் பிரதர். என் குடும்பத்துக்கு விரோதமாக எவ்வளோ பண்ணாங்க பிரதர், உங்களுக்கு தெரியுமா பிரதர்? ஒரு வகையில் பார்த்தால் நாமும் துரோகிகள் தான். நீங்களாவது உங்களுக்கு உங்களுக்கு விரோதமாக ஒரு மனுஷன் தான் பண்ணணுமா? ஆண்டவருக்கு விரோதமாகவே பாவம் பண்ணுறோம். ஆவியானவர் உள்ளே இருக்காருன்னு தெரிஞ்சிருந்தும் எவ்வளோ தப்பு பண்ணுறோம், எவ்வளோ அச்சிங்கம் பண்ணுறோம், அது என்ன தப்பா? அதனால் உங்களுடைய எதிரி தாகமாக இருந்தால் என்ன பண்ணும்? நீங்கள் தண்ணீர் கொடுக்க வேண்டும். பசியாக இருந்தால் சாப்பாடு ஆகாரம் கொடுக்க வேண்டும். அவங்கள ஆசீர்வதித்து விட்டுருங்க. ஓகே, அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் பாக்கியவான். அடுத்து, வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தை வாசித்தாலே நீங்கள் பாக்கியவான். வெளிப்படுத்தின விசேஷம் 3:3 படிக்க தேவையில்லை. இந்த புத்தகத்தை வசனங்களை வாசிக்கிறவன் கேட்குறவன் எல்லாம் எழுதிருக்க கை கொடுக்குறவன் எல்லாருமே பாக்கியவான் என்று வசனம் இருக்கிறது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் நம்மை ஏற்கனவே சகலவிதமான ஆசீர்வாதத்தையும் கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். எபேசியர் 1:3 முக்கியமான வசனம், எடுங்க பாப்போம். நானே வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாய் தேவன் ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்து உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். சூப்பர். ஓகே, ஆண்டவர் ஏற்கனவே நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அதனால் தயவு செய்து எப்பயாவது ஒரு வாட்டி ஆண்டவரே இவங்களை ஆசீர்வதிங்க, அவங்கள ஆசீர்வதிங்க சொன்னால் தப்பு இல்லை. எப்போ பார்த்தாலும் ஆசீர்வதி ஆண்டவரே, ஆசீர்வதி 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 ஆண்டவரே, அப்படியே இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதி. எப்போ பார்த்தாலும் கேட்டுனே இருக்காதிங்க, சின்ன குழந்தை மாதிரி. ஓகே, ஏன்னா ஏற்கனவே நம்மை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். இது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம், ஆண்டவரே தமிழ்நாட்டை ஆசீர்வதியும், கர்நாடகாவை ஆசீர்வதியும், பஞ்சாபை ஆசீர்வதியும்,
கேரளாவை ஆசீர்வதியும், ஆந்திராவை ஆசீர்வதியும், இந்தியாவை ஆசீர்வதியும், நமது இந்தியாவுக்கு ஆசீர்வதி ஆண்டவரை, எங்கள் நாட்டை ஆசி எப்படி ஆசீர்வதிப்பாரு? அம்பிட்டு போயிலும் களவாணி போயிலுவ, திருட்டு போயிலும் ஒருத்தனுமே மனம் திரும்பல, எப்படி ஆசீர்வதிப்பாரு? யாருமே மனம் திரும்பலையா? 150 கோடி பேர்ல எத்தனை பேர் ஆண்டவரை அறிஞ்சவன்? 20 கோடி 30 கோடி இருக்குமா மேக்சிமம்? இன்னும் இருக்கிற 100 கோடி பேர் ஆண்டவரை அறியாம எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு? அதனால தயவு செய்து இந்தியாவை ஆசீர்வதியும், கர்நாடகா ஆசீர்வதியும், தமிழ்நாடு ஆசீர்வதியும் ஜெபம் பண்ணுங்க. வேஸ்ட். ஆண்டவரே, எங்க நாடு மனம் திரும்பணும். ஆண்டவரே, உங்களை அறிஞ்சுக்கணும், தமிழ்நாடு மனம் திரும்பணும், அப்படி ஜெபம் பண்ணுங்க. இவர் போயிட்டாரு உலகத்தை ஆசீர்வதிக்கிறதுக்கு, எவனுமே மனம் திரும்பல மேனா. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் சொல்லிட்டு நான் முடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் புதிய ஏற்பாட்டில் நிருபங்களை, நிருபங்கள் பவுல் எழுதுறாருல, பவுல், பேதுரு, யோவான்லாம் எழுதுறாங்க இல்லையா, அதெல்லாம் படித்து பாருங்கள். கடைசி சில வசனங்களை படித்து பாருங்கள். ஒவ்வொரு லெட்டர்லையும் எந்த இடத்துலையுமே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராகன்னு சொல்லி முடிக்கவே இல்லை அவங்க லெட்டர். போய் படித்து பாருங்கள். உண்மையாக நானே படித்து ஆச்சரியப்பட்டேன், என்னடா எங்கேயுமே காட் பிளஸ்யூன்னு இல்லவே இல்லை. கர்த்தருடைய கிருபை உங்கள் கூட இருக்கட்டும். எப்பா ஜாக்கிரதை, எப்பா விக்கிரக ஆராதனை ஜாக்கிரதை பார்த்து, எப்பா நீ ஜாக்கிரதையாரு, ஆண்டவர் வருக சமீபமாக இருக்கு, எப்பா ஜாக்கிரதை 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 இப்படின்னு தான் முடிச்சாங்க லெட்டரை. நானும் அப்படியே முடிச்சிடுறேன், ஜாக்கிரதை. எழுப்பி நிற்கலாம். ஒரு பாட்டை பாடி நம்ம முடிக்க போகிறோம். உண்மையான ஆசீர்வாதம் என்றால் என்ன என்பது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதிகமான பணமோ நகையோ சொத்துபத்தோ செல்வமோ ஆசீர்வாதம் என்று தவறாக கணக்கு போட்டு விடாதீர்கள். கர்த்தருக்கு நீங்கள் பிரியமாக நடந்தீங்கன்னா அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். ஆண்டவர் ஏற்கனவே நமக்கு தேவையான ஆசீர்வாதத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இது எல்லாத்துக்கும் தாண்டி மிகப்பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்தது எம்பெருமானாகிய இயேசு கிறிஸ்து. அவரே நம்ம கூட இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவரே நமக்குள்ளே இருக்கிறார். அதை விட ஒரு மிகச்சிறந்த ஆசீர்வாதம் நமக்கு தேவையில்லை. ஓகே, நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணுமா? ஒன்றே ஒன்று தான், வசனத்துக்கு கீழ்ப்படிங்க, அவ்வளவு தான். புரிஞ்சிச்சா? தேவன் தந்த சொல்லி முடியாத ஈவுக்காக ஸ்தோத்திரம். யார் அந்த ஈவு? இயேசு கிறிஸ்து. அவரே நமக்குள்ளே இருக்கார். மிகப்பெரிய உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரர் யார்? நம்ம தான். ஆவியானவரே நமக்குள்ளே இருக்கிறாரே. ஓகே, சி போலாமா? சி கிளாப்ஸ் தபலா, கிளாப்ஸ் தபலா போட்டுக்கணும். ஓகே, சி மேஜர்ல இருக்கார். மிகப்பெரிய நம்முடைய மிகப்பெரிய சொத்து யார்? இயேசு கிறிஸ்து. அவரே நமக்குள்ளே இருக்கிறார். அதை விட பெருசாக எதுவுமே நமக்கு தேவையில்லை. எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் நாம் எதுவும் மேலே எடுத்துக்கொண்டு போக போவதில்லை. அதில் உங்கள் நோக்கத்தை இருந்தால் எடுத்துருங்க அதுலேருந்து. ஆமாம், ஜெபம் பண்ணலாமா? நம்ம கண்களை மூடுவோம். ஆமே. கேட்ட செய்தியை மனதில் நீங்கள் வைத்து உண்மையான ஆசீர்வாதம் என்றால் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதிகமான பணமோ நகையோ சொத்து பொத்தோ மிக உயர்ந்த படிப்போ மிகச்சிறந்த உடல்நிலையோ கூட ஆசீர்வாதம் என்று நாம் உறுதியாக சொல்ல முடியாது. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவருக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சு அவருக்கு பயந்து நீங்கள் நடந்தீங்கன்னா நீங்கள் பாக்கியவான்கள். அன்புள்ள தகப்பனே, நல்ல இரவு நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வசனத்துக்காக நன்றி, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி அப்பா. எங்கள் கூட நீங்கள் இடைப்பட்டதுக்காக நன்றி. எங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் இந்த வசனத்தை வைத்து எங்களை உணர்த்தினார், அதுக்காக நன்றி. ஆண்டவரே, நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். உண்மையான ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உலகத்தாரை போல நாங்கள் பணத்தை தேடியோ, புகழை தேடி, செல்வத்தை தேடி நாங்கள் போகாமல் உம்முடைய வசனத்தை தேடி உமக்கு பிரியமாக நடக்கிற அந்த கிருபையை எங்களுக்கு நீங்கள் கொடுங்கப்பா. வழி நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினால இரக்கங்களால முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார்.
கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்பவும் வாழ வயது போலாகிறது. ஆமே. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக.